சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம் தரமான பூஜை மற்றும் மூலிகை பொருட்களை வெளிநாட்டில் உள்ளவர்களும் வாங்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துகள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் பொறாமை அப்படின்றது நமக்குள்ள நமக்கே தெரியாமல் ஆழமரம் மாதிரி வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு விஷயம். சில பேருக்கு தெரியும், நல்லாவே தெரியும், ஆனாலும் அது ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பொறாமையை கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக வளர்த்து வச்சுப்பாங்க. இது யாருக்கு கெடுதல் அப்படின்னா, யாருக்கு அதிகமாக பொறாமை இருக்கோ அவங்களுக்கு தான் கெடுதல். அதாவது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணன் நல்லா இருந்தால் தம்பிக்கு பொறாமை, தம்பி வசதியாக இருந்தால் அண்ணனுக்கு பொறாமை, அக்கா வீட்டுக்காரர் நல்லா இருந்தால் தங்கச்சிக்கு பொறாமை, தங்கச்சி வீட்டுக்காரர் நல்லா இருந்தால் அக்காவுக்கு பொறாமை. இப்படி இந்த பொறாமை அப்படின்றது வெளியில் நாம் சந்திக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள், யாரோ முகம் தெரியாதவர்கள், இல்லை என்றைக்கோ ஒரு நாள் பார்த்து பேசக்கூடியவர்கள், அவங்கக்கிட்டலாம் இருந்தால் கூட நமக்கு அவ்வளோவா தெரியாது. இந்த சொந்தக்காரங்க இருக்காங்க பாருங்கள், உறவுகள் இருக்காங்களே, இந்த உறவுகளுக்கு மத்தியிலேயே இந்த பொறாமை அப்படின்றது இருக்கும். ஆனால் நமக்கு வெளியில் தெரியாது. ஒரு சிலருக்கு நல்லா தெரியும் அந்த பொறாமை அப்படின்றது. அதாவது எளிமையாக சொல்லணும்னா, இப்போ உறவுகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம அண்ணன் கொஞ்சம் நல்லா வசதியாக இருந்துட்டாரு அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு நல்ல ஒரு வீடு வாங்கிட்டாரு, ரெண்டு கார் வாங்கிட்டாரு அப்படின்னா உடனே தம்பிக்கு பொறாமை வந்துடும். உடனே தம்பியும் எப்படியாவது அது அதே மாதிரி நான் வீடு வாங்கிடணும், எங்கள் அண்ணன் மாதிரி நான் வீடு வாங்கிடணும், கார் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ செய்ய வேண்டியது. அந்த பொறாமை எண்ணம் அப்படின்றது உறவுகளுக்கு மத்தியில் எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் அப்படின்றது தெரியறதே கிடையாது. அப்படியே பேசும்பொழுது சட்டுன மனசு காயப்படுற மாதிரி பேசுறது. இப்போது அண்ணன் தம்பி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, ரெண்டு பேருடைய மனைவியும் பக்கத்து உட்காந்துருப்பாங்க. பேசும்பொழுது அண்ணன் சொல்லுவார், ரொம்ப சிரமப்பட்டுட்டேன்டா இந்த வீடை கட்டுறதுக்கு, நிறைய லோன்லாம் போட்டு எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு கட்டிட்டேன்டா அப்படின்னு அண்ணன் சொல்லுவார். அவர் உண்மையிலேயே ரொம்ப படாத பாடுபட்டு அந்த வீட்டை கட்டியிருப்பார். தம்பி உடனே, யாருக்கு தெரியும் இந்த காலத்தில் யாரை நம்புறது அப்படின்னுவர். இது எவ்வளோ ஒரு தவறான ஒரு எண்ணம் இல்லையா? நம்ம சின்ன வயசுலேருந்து கூட பிறந்து வளர்ந்து எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் பார்த்து வளர்ந்த சகோதரர்கள் அவ்வளோ சீக்கிரம் ஒரு வார்த்தையை விடுவாங்க. யாருக்கு தெரியும் இந்த காலத்தில் என்னத்தை நம்புறது? அண்ணன் வந்து லோன் வாங்கி சிரமப்பட்டு கட்டின வீட்டை அவ்வளோ சாதாரணமாக சொல்லிடும், அவருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னன்றது தெரியும். ஆனாலும் நம்மளால் அது செய்ய முடியல அப்படின்னும்போது, நம்மளால் அந்த வீட்டை வாங்க முடியல, கட்ட முடியல, அந்த மாதிரி நம்மளால் ஒரு வசதியான வாழ்க்கை வாழ முடியல அப்படின்னும்போது, அவர்களுடைய துன்பம், அவர்கள் இழந்த சந்தோஷங்கள், அந்த வீட்டை கட்டுறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அத்தனையும் இந்த தம்பிக்கு தெரியாது. உடனே ஒரே வார்த்தையில், யாருக்கு தெரியும், எப்படியோ வீடு கட்டிட்டான் அப்படின்னுடுவாங்க. தன்னால் அந்த நிலைக்கு உயராத பொழுது அந்த எண்ணம், அந்த ஏமாற்றம் பொறாமையாக வளருது. இது இந்த பொறாமை வளரும்பொழுது நாம் அந்த நல்ல ஒரு நிலையை அடைவோமா அப்படின்னா, நிச்சயமாக அடைய மாட்டோம். நிச்சயமாக நாம் அந்த உயர்ந்த நிலையை நாம் வரமாட்டோம். மாறாக நம்முடைய எண்ணம் நமக்கு அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும், மேலும் மேலும் சங்கடங்களை தரும். ஒன்றும் இல்லை, ஒரு மளிகை கடைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மளிகை கடை அந்த தெருவிலேயே அந்த ஒரு மளிகை கடை தான் இருக்கும். அந்த ஒரு மளிகை கடையில் பொருட்கள் நிறைய வாங்குவாங்க மக்கள், சாதாரணமாக ஒரு வியாபாரம் அப்படின்றது நல்லபடியாக போய்கிட்டே இருக்கும். அங்கேயே இன்னொரு மளிகை கடை வந்துடுது அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே என்ன பண்ணுவாங்க, புதுசாக ஒரு கடை வந்திருக்கு அப்படின்னு அங்கே பொருட்கள் வாங்கும்போது முதல்ல வச்ச அந்த முதல்ல மளிகை கடைக்காரருக்கு இவர் மேலே பொறாமல் வரும். நம்ம எத்தனை வருஷமாக கடை வச்சுருக்குறோம், நேற்று வந்துட்டு இன்றைக்கி உனக்கு கூட்டம் வருதே அப்படின்னு ஒரு பொறாமை அப்படின்றது வரும்.
அப்போது அந்த மளிகை கடைக்காரருக்கு வர வேண்டிய எண்ணம் என்னது? நாம் கடை வச்சோம், நம்ம நல்லா இருக்கணும், ஏதோ ஊருக்குள்ளே வந்து ஒரு புதுசாக ஒருத்தர் கடை வைக்கிறார், பாவம் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் வரணும். யாரோ இருந்தாலும் அந்த எண்ணம் தான் வரணும், நம்முடைய உறவாகவே இருந்தாலும் அந்த எண்ணம் தான் வரணும். இந்த எண்ணம் வந்து பெரியவர்களை மட்டும் பாதிக்காது, குழந்தைகளையும் பாதிக்கும். அண்ணன் தம்பி அவங்களுடைய பசங்க அப்படின்னும்பொழுது தன்னுடைய அப்பா அந்த அண்ணனை பார்த்து என்னென்னலாம் வார்த்தைகள் பேசுகிறாரோ இதெல்லாம் அந்த குழந்தைகள் பார்த்துட்டு, ஓ இப்படி தான் பெரியப்பா வந்து சம்பாதிக்கிறாரா, இப்படி தான் பெரியப்பா வீடு கட்டினாரா அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி தன்னுடைய குழந்தைய வந்து நல்லபடியாக படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சி நாம் நிறைய விஷயங்கள் அந்த குழந்தைக்காக செய்வோம். அந்த குழந்தை வந்து டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், பெரிய பெரிய படிப்பு படிக்கணும், நல்ல உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு அந்த குழந்தைய ஒரு மோட்டிவேஷன் பண்ணி நாம் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். ஆனால் சட்டுன்னு நம்மளுடைய உறவுகள் சொல்லிடுவாங்க, அதனால் எது முடிதோ அது பண்ணு, எதுக்கு அந்த குழந்தைகிட்ட போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த குழந்தை நம்பிக்கிட்டு இருக்கோம், நம்ம இந்த இதெல்லாம் படிச்சிடலாம், இந்த குரூப் எடுக்கலாம், இதை படிக்கலாம் அப்படின்னு அந்த குழந்தை ஒரு ஆசையாக இருக்கும். டக்குன்னு சொல்லுவாங்க, ஏ உங்கள் அப்பாவால் இதெல்லாம் முடியாது, நீ சும்மா நீ எதாவது இது பண்ணிகிட்ருக்காத, உன்னால் எது முடியுமோ அதை படி அப்படிங்கிறது. இல்லை நாலு பேர் மத்தியில் உட்காந்து பேசும்பொழுது, பாப்பாவை அந்த காலேஜில் சேர்க்கலான்னு இருக்கேன், அந்த ஸ்கூலில் சேர்க்கலான்னு இருக்கேன் அப்படின்னும் போது உடனே நம்ம என்ன சொல்லுவோம், அது ஒரு நல்ல ஒரு கல்லூரியாக இருக்கும், நல்ல ஒரு பள்ளியாக இருக்கும், உடனே அங்கே ஃபீஸ் அதிகம், அங்கே டொனேஷன் அதிகம், அங்கே மற்ற விஷயங்கள்லாம் வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்னும்போது, அவ்வளோ ஒரு நல்ல பெரிய ஸ்கூலில் பெரிய காலேஜில் அந்த குழந்தை படிக்க போது நம்மளுடைய குழந்தைக்கு அந்த வசதி நம்மளால் செஞ்சுத்தர முடியாது அப்படின்னும் போது நம்மளை மீறி அந்த வார்த்தை என்ன வரும், எதுக்கு அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், எங்கள் பக்கத்துலேயே என்ன ஸ்கூலில் சேர்த்துக்கும், எதுக்கு அவ்வளோலாம் அப்படின்னு. உதாரணத்துக்கு நம்மளுடைய குழந்தைகளை நம்ம ஒரு நல்ல ஒரு கல்லூரியில் நல்ல ஒரு பள்ளியில் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். நாம் ரொம்ப வெகுளித்தனமாக நம்மளுடைய சொந்தக்காரங்கிட்ட சொல்லுவோம், அண்ணி பாப்பாவை அந்த காலேஜில் சேர்க்கலான்னு இருக்கேன், இந்த ஸ்கூலில் சேர்க்கலான்னு இருக்கேன் அண்ணி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம குழந்தை பக்கத்தில் இருக்கும், உடனே நம்ம சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, எதுக்கு அங்கெல்லாம் வேணாம் வேணாம், அதெல்லாம் ரொம்ப பணம் ஜாஸ்தி, எதுக்கு அங்கெல்லாம் வேண்டாம், பக்கத்துலேயே என்ன சேர்த்து விட்ரு. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான உயர்ந்த ஒரு கல்லூரியிலையோ நல்ல ஒரு ஸ்கூல்லையோ சேர்க்கறதுக்கான பண வசதி அவங்கக்கிட்ட இருக்காது. ஆனால் உடனே நம்மளுடைய விஷயங்களை தடை பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க. இது எதற்காக அப்படின்னா, இந்த பொறாமையினால் எதையுமே நம்ம சாதிக்க முடியாது. பொறாமை அப்படின்றது நம்மளுடைய தூக்கத்தை கெடுக்கும், நம்மளுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடியது. அந்த தூக்கம் இல்லாத போது அடுத்த நாள் நம்மளால் சரியாக இயங்க முடியாது, அந்த தூக்கத்தினால அடுத்த நாள் உடல் அசதி அப்படின்றது இருக்கும், வேலைக்கு போக முடியாது, நிறைய விஷயங்கள். அந்த தூக்கம் அப்படின்றது கெட்டதுன்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நாம் இழப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்போ அந்த தூக்கம் அப்படின்றது எப்போ வரும், நிம்மதி அப்படின்றது மனசு தெளிவுன்றது இருக்கும்போது அந்த தூக்கம் அப்படின்றது வரும். மனசு தெளிவு அப்படின்றது எப்போ வரும், யார் எப்படி இருந்தாலும் அது அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுக்கு அது நடக்குது, நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு எது நடக்குதோ அதை நாம் திருப்தியாக எடுத்துக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும்போது நமக்கு அந்த நிம்மதி அப்படின்றது இருக்கும். பொறாமை அப்படின்றது வந்தால் அடுத்த கட்டம் நமக்கு வாழ்க்கையில் நகரவே முடியாது. யாரை நாம் நினச்சி 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 நாம் வேதனை படுறோமோ அவங்க அடுத்த 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 கட்டத்துக்கு போயிட்டு தான் இருப்பாங்க. இது பிரபஞ்ச நியதி. அதனால் இந்த பொறாமையினால் எதையுமே சாதிக்க முடியாது. அவங்கவுங்களுடைய வாழ்க்கை அவங்கவுங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். கடவுள் ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனி தனித்தனி கேள்வித்தாள்களை கொடுத்துருக்கிறார். அந்த கேள்வித்தாள்களுக்கான விடைகளை நாம் வாழ்க்கையில் வாழணும். அதே மாதிரி கடவுள் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பொக்கிஷம் அப்படின்ற ஒரு பெட்டியை கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறார். அதற்கான சாவியையும் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் நாம் அந்த பொக்கிஷத்தை நாம் என்னன்னு திறந்து பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறது கிடையாது. நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அடுத்தவர்கள் அந்த திறமையை தெரிஞ்சு அவங்கவுங்களுடைய வாழ்க்கையை நல்ல சிறப்பாக வாழும்போது நாம் நம்முடைய பெட்டியை திறந்தாதானே நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குன்றது தெரியும்.
நம்முடைய திறமையை நாமளே தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்பாத பொழுது, அடுத்தவர்கள் திறமையோடு வாழும்போது அந்த வாழ்க்கையை பார்த்து நாம் பொறாமை மட்டும்தான் பட முடியுமே தவிர நாம் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. அதனால் உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குது, உங்களுக்கு கடவுள் கொடுத்த பொக்கிஷ பெட்டி என்ன, அதை நீங்கள் திறந்து பார்க்குறதுக்கான வாழ்வியல் முறை என்ன அப்படின்றத தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழும்பொழுது நிச்சயமாக வாழ்க்கை அப்படின்றது இனிப்பாக இருக்கும். உண்மை இதுதான். அவங்க நல்லா வாழறாங்க, இவங்க நல்லா வாழறாங்க அப்படின்னு எல்லாருடைய வாழ்க்கையுமே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழவே முடியாது. இன்றைக்கி இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.